இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், சங்கீதத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய 10 பிரார்த்தனைகள், 10 prayers which can be used from Psalms. நம்ம எப்போதுமே ஜபத்துல உறுதியா இருந்து எந்த ஒரு கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தா கூட தேவனிடத்துல போயிட்டு நம்மளுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கணும் அப்படின்றதான் தேவனுடைய சித்தமா இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும். அது மட்டும் இல்லாம எல்லா சந்தர்ப்பத்திலயும் ஒரே விதமாக நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதமாக நம்ம ஜெபிக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வேதத்துல நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அததான் வந்து சங்கீதத்துல இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம். 10 விதமான ஜெபங்கள், 10 விதமான சந்தர்ப்பங்களுக்கு நம்ம வந்து பார்க்க போகின்றோம். முதலாவது சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நைட் டைம்ல சரியா தூக்கம் வராத போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மொபைல்ல வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அனாவசியமான சிந்தனைகளை வந்து நம்ம மனசுல வைத்துக்க கூடாது. அந்த சமயத்தை எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனிடத்துல போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாங்க, அவருக்கு நன்றியை தெரிவிக்கலாம். இதுக்கு வசனம் நம்ம சங்கீதத்துல பார்க்கலாங்க. சங்கீதம் 3:5 நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறது தேவனுடைய கிருபை, மறுபடியும் எந்திரிக்கிறது தேவனுடைய கிருபங்க. தேவன் தான் நம்மளை எழுப்புறாருங்க. அதுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு நம்ம நன்றியை செலுத்திருக்கிறோம். இங்க தாவீது ராஜா தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறாருங்க. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த மாதிரி சமயங்கள்ல இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, 8 hour கண்டினியூஸா நிறைய பேர் தூங்குறது இல்லைங்க. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை இப்போ. அந்த சமயத்துல நம்ம வந்து மொபைல்ல நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, அனாவசியமான விஷயங்களை யோசிக்காம டைரக்டா தேவனிடத்துல போயிட்டு தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கலாம். தேவனோட நாமத்தை வந்து நம்ம மகிமைப்படுத்தலாம். அவரை வந்து துதிக்கலாம். சங்கீதம் 4:8 சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் சமாதானத்தோட தூங்குவேன், காரணம் தேவனே நீங்க என்னை சுகமா வைத்திருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லாருங்க. நம்மளையும் சுகமா வைத்திருக்கிறவர் தேவன். நம்ம தேவையில்லாத விஷயத்த அதிகமா யோசிக்கிறதுனால்தான் நிறைய டைம் தூக்கம் வருத்தலும் சரிங்களா. கரெக்டான டைம்ல சாப்பிடாம, கரெக்டான டைம்ல வந்து நம்ம வேலைங்களை பண்ணாம இருந்தாதான் அந்த நிலைமை வருதுங்க சரிங்களா. தேவன் கரெக்டான ரூட்டீன் கொடுத்துருக்கிறார், அதை மீறினாதான் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. ஆனா நமக்கு இருக்கிற டைம் எல்லாமே தேவனை துதிக்க, தேவனை பத்தி நினைவு கூற, தேவன் எந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாருன்ட்டு நம்ம யோசிச்சு இருந்தோம்னு வச்சுங்களேன், சுகமா நம்ம சமாதானத்தோட படுக்கலாங்க. தேவன் அந்த மாதிரி சுகமான தூக்கத்தை வந்து தருவார் நிச்சயமாவே. ரெண்டாவது சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது, நெகட்டிவா நம்ம வந்து பேசும்பொழுது தேவன் இடத்துல போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா வரும், நெகட்டிவா பேசுற மாதிரி சந்தர்ப்பங்கள் கண்டிப்பா வரும். அதை செய்யறது வந்து சாத்தானும். ஆனா நமக்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தேவனிடத்துல போய் மன்றாடலாங்க. தேவனே எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதுப்பா, இதுல இருந்து நான் வெளியே வரணும். அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய வசனம் கிளியரா வந்து எனக்கு நம்மளுக்கு காட்டுதுங்க, இது வந்து நெகட்டிவ் ஃபீலிங், இது வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம இந்த மாதிரி ஜெபிக்கலாம். சங்கீதம் 19:14 என் கண்மலையும் என் மீப்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. பாத்தீங்களா எப்படி ஜெபம் பண்றாங்க, என் வாயிலிருந்து வர வார்த்தை, என் இதயத்தின் தியானம், இது ரெண்டுமே உமக்கு பிரியமா இருக்கட்டும் அப்படின்றாங்க. இதை குறித்து நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா வருது இல்லைங்களா. சாத்தான் விதைக்கிறான், சும்மா விடுறதில்லைங்க. நெகட்டிவா பேசுற மாதிரி சந்தர்ப்பங்களும் அமையுது. நம்ம இதை குறித்து அதிகமா தியானிச்சாதான் இதுல இருந்து வெளியே வர முடியும். இதை குறித்து அதிகமா நம்ம ஜெபம் பண்ணாதான் இதுல இருந்து வெளியே வர முடியும். இதை பத்தி யோசிக்காம லைஃப நார்மலா நம்ம நடத்திட்டு போனோம் வச்சுங்களேன், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் தினந்தோறும் அதிகரிச்சுட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில. பாசிட்டிவான ஒரு பர்சனா நம்ம இருக்கணும்னாக்கா, இதை குறித்து அதிகமா ஜெபம் பண்ணி வசனங்களை படித்து நம்ம அதுல இருந்து கடந்து வரணும். தேவனும் நமக்கு பலனை தருவாருங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாக்கா. அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, லைஃப் லாங் தேவை. ஒவ்வொரு முடிவை நம்ம எடுக்கும் பொழுதும் அது தேவனுக்கு பிரியமான ஒரு முடிவா இருக்கணும்.
அதுக்கு அவர் தான் நமக்கு வந்து ஞானத்தை தரணும். இதற்காக தினந்தோறும் நம்ம ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்றதுக்கு வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 25:4 கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும். பாத்தீங்களா, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியுங்க தேவனே, உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும். எப்படி போதிப்பார்? வசனங்கள் மூலியமா போதிப்பார், நம்முடைய சகோதர சகோதரிகள் மூலியமா நமக்கு போதிப்பார். எந்த வழியில நடக்கணும், எந்த வழியில நடக்கக்கூடாது அப்படின்ட்டு தெளிவா நமக்கு வழியை காட்டுவாருங்க. நம்மளுடைய ஜெபங்கள்ல எந்த அளவுக்கு வைராகியமா இதை பத்தி தேவன இடத்துல கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் செம்மையா நமக்கு வழி நடத்துவார், நமக்கு ஞானத்தை தருவாருங்க. சரிங்களா, நிறைய பேர் வந்து ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டு போயிட்டு தேவனே இது என் லைஃப்ல நடக்கட்டும்பா அப்படின்ட்டு கேட்பாங்க. அது ரொம்ப தவறு. நம்ம ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடி, தேவனே இது உங்க சித்தமா இருந்தா என்னோட வாழ்க்கையில நடக்கட்டும்பா, உமது சித்தத்தின்படி நான் எல்லாத்தையும் செய்யணும் தேவனே, உமது சித்தத்தின்படி என்னோட வழிகளை நான் மாற்றிக்கொள்ளணும் தேவனே, இந்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்றதான் நம்ம ஜபிக்கணும் ஆக்சுவலி. அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு பயம் வரும் பொழுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்சுவலா எதை குறித்தும் பயம் வரக்கூடாது தேவனை தவிர. ஆனாலும் நமக்கு வெவ்வேறு விதமான பயங்கள் உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்குது. அதுதான் வந்து நம்ம ஃபோபியான்ட்டு சொல்றோம். அந்த சந்தர்ப்பத்துல நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்றதுக்கு வசனம் நம்ம பார்க்கலாங்க. சங்கீதம் 27:1 கர்த்தர் என்னை வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த ஒரு விசுவாசம் உறுதியா என் மனசுல வர்றதுக்கு நீங்க தான் எனக்கு பலன் தரணும் தேவனே. யாரை குறித்தும் நான் பயப்படக்கூடாதுப்பா, ஏன்னா நீங்க வந்து எனக்கு பலனா இருக்கிறீங்கோ, என் ரட்சிப்புமா இருக்கிறீங்கோ, எனக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கோ தேவனே. தாவீது ராஜா அந்த மாதிரி விசுவாசம் கொண்டவரா தான் இருந்தாருங்க. அதனால்தான் இந்த மாதிரி வசனங்கள் அவர் எழுதுறாரு. அவர் கோலியாத்துக்கும் பயப்படலங்கோ, பெரிய பெரிய சேனைகளுக்கும் பயப்படலங்கோ. சங்கீதம் 23:4 நம்ம வாசிக்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ரொம்ப ஆபத்தான இருளின் பள்ளத்தாக்குல அவர் ஆடு மேய்ச்சிட்டு போறாருங்க. அந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், அவர் உயிருக்கு ஆபத்து வரலாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கொள்ளக்காரங்க அந்த வழியில வரலாம், வைல்டு அனிமல்ஸ் வந்து வரலாம், ஆனாலும் அவர் பயப்படுத்தலங்க. என்ன சொல்றாரு, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜபிக்கலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன், அவர் நம்ம கூட இருக்கும் போது எந்த ஆபத்தும் நம்மை நேரிடாதுங்க. அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம சோகமா இருக்கும் பொழுதும், நம்மளோட மனசு வந்து ஒழிஞ்சிருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணலாங்க. சங்கீதம் 34:17-18 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கின்றார். நொறுகுண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கின்றார். தேவனே, இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை வேதத்துல கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில உபத்திரம் இப்ப வந்திருக்குதுன்னா உங்களுடைய சித்தம் இல்லாம வரல தகப்பனே, இதுல இருந்து விடுவிக்க கூடிய வல்லமை உமக்கிட்ட இருக்குதாப்பா, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதாப்பா. எங்க கண்ல இருந்து வர ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்க வந்து பாக்குறீங்க தகப்பனே, எங்களுக்கு நீங்க சமீபமா இருக்கிறீங்கோ, அந்த கண்ணீரை வந்து உங்களுடைய துருத்தில வந்து வைக்கிறீங்க தகப்பனே, அது வந்து வீணா போறதுலாப்பா. நீங்க வந்து பெரியவர் தகப்பனே, ஒவ்வொரு உபத்திரத்துக்கும் ஒரு ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு தகப்பனே, அதனால இந்த விசுவாசத்தை நாங்க இழந்துடக்கூடாது தகப்பனே, எங்க கூடவே நீங்க இருங்கப்பா, நிச்சயமாக நீங்க இதுல இருந்து எங்களை விடுதலை செய்வீங்க தகப்பனே, உங்க நாமத்துக்கு நன்றி அப்பா அப்படின்ட்டு நம்ம ஜெபிக்கணும். அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பாவம் செய்துட்டு மனம் திரும்பணும்ட்டு விரும்பும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். சங்கீதம் 51:1-2 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். நம்ம பாவம் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி தான் தேவனிடத்துல போயிட்டு மன்றாடணும். பாவம் பண்ணிட்ட அப்புறக்கு எப்படி நான் தேவன்கிட்ட போவேன், நான் வந்து பாவியாச்சே, அவர் முன்னாடி போய் நான் எப்படி நிற்பேன், எப்படி ஜபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உலகத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்க. அது ரொம்ப தவறான விஷயம். தாவீதராஜா போல நம்ம போய் மன்றாடணுங்க தேவனிடத்துல. தேவனே, தாவீதராஜா போல நானும் ஜபிக்கிறேன் தேவனே,
என்னோட பாவத்தை நீங்க மன்னிங்க தேவனே, மாம்சத்தின் அந்த வீக்னஸ்னால நான் பண்ண தேவனே, நிறைய பாவங்கள் என்னோட இதயத்தின் கடினத்தின் நிமித்தம் தான் நான் பண்ணியிருக்கிறேன் தேவனே, உமது வார்த்தைக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா. ஆனாலும் நீர் என்னை நேசிக்கின்ற தேவன் தகப்பனே, தாவீது ராஜாவை நீங்க நேசிச்சீங்கோ அவரோட பாவத்தை மன்னிச்சுங்கப்பா, அதே மாதிரி என்னையும் மன்னிச்சு என்னோட பாவத்தை சுத்திகரியும் தேவனே, உம்மால் மட்டுமே என்னை பரிசுத்தம் ஆக்க முடியும் அப்பா. அந்த மாதிரி இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாங்க. ஒரு பாவமும் என்கிட்ட இராத படிக்கு என்னை முற்றிலும் சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் தேவனே அப்படின்ட்டு நம்ம கேட்கலாங்க. 51:7 அப்படித்தான் வருதுங்க, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்போ இந்த மாதிரி தேவனிடத்துல போய் ஜெபம் செய்யணுங்க, பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்போ தேவனோட நாமம் நிச்சயமா மகிமைப்படும், தேவனும் நமக்கு இரக்கம் செய்வாருங்க. அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவையா இருக்கும் பொழுது இந்த மாதிரியாக நம்ம ஜெபிக்கலாங்க. சங்கீதம் 61:2-3, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மயிலையில் என்னை கொண்டு போய்விடும், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருவமாயிருந்தீர். லைஃப்ல எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனுக்கு நம்ம போகும்போது இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லோருமே வேற எந்த ஹோப்பும் கிடையாது, ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன் இது அப்படின்ட்டு நமக்கு சொல்லும் போது நமக்கு நம்பிக்கையா இருந்தது ஒருத்தர் தாங்க, தேவன் ஒருவர் தான். கண்மணி போல நம்மள பாதுகாத்தா இருக்கும். கோவிட் டைம்ல நம்ம பார்த்தோம், இன்னும் எத்தனையோ விதமான சுச்சுவேஷன்ல நமக்கு உயிர் போகின்ற நிலைமையில கூட தேவன் மட்டுமே நம்மள காப்பாத்தினாருங்க. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம இப்படி ஜெபிக்கலாம், தாவீது ராஜா போல, தேவனே எனக்கு இக்கட்டு வரும்போது நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை வந்து உயர்ந்த கண்மையில போய் நிறுத்துங்கோ, நீங்க மட்டும்தான் எனக்கு அடைக்கலாம் தேவனே, அந்த மாதிரி வந்து நம்ம ஜெபிக்கணுங்க ஊக்கமா. சங்கீதம் 18:2 அருமையான வசனங்கோ, அருமையான வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனிடத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கின்ற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண கொம்பும் என் உயர்ந்த அடுக்கலுமாய் இருக்கின்றீர். இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அருமையா இருக்கும் இல்லைங்களா அந்த ஜெபம். அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபத்தினாலே தேவனை துதிக்கிறது. சங்கீதம் 70:4, உம்மை தேடுகின்ற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எப்பொழுதும் சொல்வார்களாக. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனோட நாமத்தை வந்து நம்ம மகிமைப்படுத்தணும் ஜெபத்தின் மூலியமாக. அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு சோதனை வரும்பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கலாம். சங்கீதம் 141:4, அக்கிரமம் செய்கின்ற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நாம் சாப்பிடாமல் இருப்பேனாக. நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி டெம்டேஷன் வந்தே வருதுங்க, தினந்தோறும் வருது. நம்ம கூட வேலை செய்யறாங்க இல்லைங்களா அவங்க மூலியமா வருது, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம்னு வச்சுங்களா அங்க வருது, நம்ம நேபர்ஸ் மூலியமாக வருது. ஆனா தாவீது ராஜா என்ன அருமையா ஜெபம் பண்றாரு பாத்தீங்களா, அவங்களோட கிரியைகளை நான் வந்து ஈடுபடக்கூடாது தேவனே, என்னோட மனசு வந்து அதுக்கு ஆசைப்படக்கூடாது தேவனே, நான் வந்து அதுக்கு இணங்கக்கூடாது, நீங்க தான் என்ன வழி நடத்தணும் அப்படின்ட்டு மன்றாடுறாருங்க. நம்ம இதை குறித்து எந்த அளவுக்கு ஜெபிச்சு இருக்கிறோம், தினந்தோறும் ஜெபிக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ஜெபத்துல உறுதியா இருந்தோம்னாக்கா அந்த டெம்டேஷன்ல நம்ம அகப்பட மாட்டோம். அடுத்த சந்தர்ப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்க நம்ம விருப்பப்படும் போது எப்படி ஜெபிக்கலாம். சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய அப்படின்றத இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் பொழுது டீச் மீ டு டூ யோர் வில், அதாவது உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே நான் செய்ய எனக்கு நீங்க போதித்தருளுங்க, உம்முடைய பரிசுத்தாவி என்னை செம்மையான வழியில வழி நடத்திட்டோம்ப்பா அப்படின்ட்டு நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனோட சித்தத்தை செய்வதற்காகவே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. இதை வந்து மனதார நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும்.
இதை விட்டுட்டு நம்ம எதை செய்தாலுமே அது வீணா தான் இருக்கும். தேவனுடைய சித்தத்தை செய்வதே நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தாக்கா தேவனுடைய நாமத்தை நம்ம எப்போதுமே மகிமைப்படுத்தலாங்க. தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விதமாக ஜெபம் செய்து தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம மகிமைப்படுத்தலாங்கோ. இந்த வசனங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆமேன்.